அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6-5 மார்க் எப்படி ஈஸியாக வாங்குறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர்னு சொல்லலாம். இது படித்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமாக கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துடும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு 2 இது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 95% மேலே சேஃபாக இருப்பீங்க. ஸோ இல்லைப்பா எனக்கு 100% சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் 2 மார்க்ஸ் படிச்சிருப்பீங்களா, 3 மார்க்ஸ் அதை கலந்து எழுதலாம். அப்படின்னா தனியாக ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டைம் இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸே படிச்சிருப்போங்க. நீங்கள் 3 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா அதை எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் போயம் பேராகிராஃப். சப்ளிமெண்ட் ரீடருக்கு அவனே இதில் ஒரு மேலே ஒரு படிப்பு என்ன பண்ணிட்டான்னா ஹின்ஸ் கொடுப்பான். அந்த ஹின்ஸை வச்சே நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக ஸ்டோரி தெரிஞ்சாலே போதும், அவன் கொடுத்துருந்துருக்க வேர்ட்ஸை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 3-5 மார்க் இப்படி நம்ம வந்து எழுதியாச்சு. அடுத்த இது பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். உழைக்காமல் எழுதுறதுல இதுவும் ஒரு க்வெஷ்சன் சொல்லலாம். ஸோ பட் நீங்கள் எப்படி எழுதணும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கும். ஸோ நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் சம்மரி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சில ரீசன் சொல்லியிருப்பேன். ஸோ அது ரொம்ப லென்த்தியான வீடியோ, ரொம்ப லென்த்தினா ஒன்றும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எப்படி எழுதணும்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா டேம்ஷுவராக உங்களுக்கு எல்லா வருஷமும் கேட்டுக்கிட்டே வரோம். ஸோ என்ன மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா இன்ஃபார்மல் லெட்டர் கேட்கலாம், ஃபார்மல் லெட்டர் கேட்கலாம். ஸோ ஃபார்மல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரிங் குட்ஸ் கேட்கலாம், ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம். பட் அதுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபார்மல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பனுக்கோ இல்லை உங்கள் தாத்தாக்கோ உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் எழுதுறது. இப்போ ஒரு தாத்தா உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு கடிதம் எழுது. அப்படிலாம் நீ இங்கே போயிருக்க அந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸும் அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். அதுக்கெலாம் எப்படி எழுதணும்னா உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய நேம் இங்கே ரைட் டாப்பில் எழுதிட்டு டியர்னு போட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு கீழே யுவர்ஸ் லவ்விங்லி. இது இன்ஃபார்மல். ஃபார்மல் எப்படி எழுதணும்னா பிளேஸு சென்னை. ஃபார்மல் எப்போவுமே ஒரு மேல் அதிகாரி உங்களோட அவங்க வந்து சூப்பரிண்டெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் டூ ரெஸ்பெக்டட் சார் முக்கியம். நான் சொல்கிற எல்லாத்துக்குமே மார்க் இருக்காரு, சல்யூஷனுக்கு மார்க் இந்த. ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டர். நம்ம நினச்சிருப்போம் பாடி ஆஃப் த லெட்டருக்கு தான்ப்பா மார்க், அதை மட்டும் நான் படிச்சுட்டு போயிட்டு மிச்சத்தெல்லாம் விட்டுறேன். ஸோ மிச்சமோ நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதுக்கடுத்து தேங்க் பண்ணணும் தேங்க்யூன்னு, அதுக்கடுத்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு இருக்கணும். அங்கே போய் ஒபீடியன்ட்லி லவ்விங்லாம் போட்டுட்டு இருக்க கூட, ஒபீடியன்ட்லினா ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். பட் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தங்கள் உண்மை உள்ள, அதுக்கடுத்து அட்ரஸ் அந்த என்வெலப். இது ஒரு டைப். மூணாவது டைப் என்னன்னா ஆர்டரிங் குட்ஸ். நீங்கள் தான்ப்பா உங்கள் எஸ்பிஎல் உங்கள் லைப்ரரிக்கு வந்து இந்த புக்கெலாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் அதே லெட்டர் தான் எழுதுறோம். நான் இந்த மாதிரி எஸ்பிஎல் இந்த மாதிரி நாங்கள் புக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு கைண்ட்லி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் கொடுங்க, நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி நான் வந்து பண்ணிடுறேன். அது கீழே என்ன நல்லா வேணும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீமா தேரேஜா பைத்தான் புக் பார்த்தீங்கன்னா 5 காப்பீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெனன்சி பேட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நோஸ், 10 நோஸ்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேங்க்யூ போட்டு அதே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு அட்ரஸ் அந்த என்வெலப் போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண, உதாரணத்துக்கு டைப் ரைட்டிங்ஸ் டைப்பிஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துருவோம். அந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது, ஓகேவா? எத்தனை 5 மார்க் பாச்சு, 3, 4, 5 ஆகிடுச்சா? கடைசி 5 மார்க் பேராகிராஃப் காம்ப்ரிகென்ஷன். பேராகிராஃப் காம்ப்ரிகென்ஷனாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பான். நீங்கள் என்ன பண்ணணும்னா பேராகிராஃப் அப்படியே ஓரம் தள்ளி வச்சுருங்க, கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குதுன்னு. அந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் அப்படியே லோட் ஆகிடும், ஓஹோ இந்த கொஸ்டின்லாம் இருக்குதுன்னு. நீங்கள் படிக்க அடுத்து பேராகிராஃப் வாங்க, படிக்கும் போதே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணிடும், ஓகேவா? ஸோ அதில் 4 ஈஸியாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சினனம்ஸ் இல்லை ஆன்டனம்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் நோ அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்துடும், 5வது க்வெஸ்சன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 6-5 மார்க்ஸ் ஈஸியாக எழுதுறதுக்கான டிப்ஸ். ஸோ மொத்தம் 7 கேட்பான், அதில் 6 பார்த்தீங்கன்னா இது டேம் ஷுவர் இது படித்தாலே. ஸோ இது படித்தாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு 6-5 மார்க்ஸ் வந்து உங்களால் வந்து எழுதிட முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டு, சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே படித்து நல்ல மார்க் எடுத்துருங்க. தேங்க்யூ.